ஹை கைஸ், நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். இந்த வீடியோ எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அரியர் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் செய்ய போகிறோம், பட போகிறோம் அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட் அப்படின்னா, இந்த எக்ஸாம் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்ற போல ஒரு டவுட் இருந்துச்சு. இந்த எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் நடக்க போகுது, அதாவது ஓப்பன் புக் டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ வந்து ஆன்லைனில் நடக்க போகுது அப்படின்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஓப்பன் புக் டெஸ்ட்டாக தான் நடக்க போகுது. இப்போ இந்த டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுடைய ஹெச்ஓடி மூலமா வந்து உங்களுடைய குரூப் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ உங்களுடைய காலேஜ் குரூப்புக்கு வந்து அது வந்துடும், அதாவது உங்களுடைய கிளாஸ் குரூப்புக்கு வந்து அது வந்துடும், வாட்ஸ்அப்லேயோ இல்லை எது மூலியமாகவோ அது வந்து வந்துடும். அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற போல இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாமில் எழுதி முடிச்சோடனே திருப்பி அந்த ஆன்சர் ஷீட்டை உங்களுக்கு நீங்கள் ரிட்டர்ன் சென்ட் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் ப்ராசஸ்ஸு. ஸோ வந்து இது வந்து ஓப்பன் புக் டெஸ்ட்டாக தான் இருக்க போது. ஸோ வந்து நீங்கள் படிச்சுட்டு எழுதணும் அப்படின்ற போல தான் பெரிய அளவுக்குலாம் எதுவுமே இருக்காது. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இது எழுதுறது வந்து கரெக்டான ஒரு பாயிண்ட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா மார்க்ஸை வந்து இப்போ நிறைய பேர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது மார்க்ஸை நிறைய எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே மினிமம் மார்க் பார்த்தாது இன்னும் நிறைய எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் நான் கேஸ் வரைக்கும் வெயிட் பண்ண போகிறதுல எனக்கு வந்து இப்போயே மார்க் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற போல நான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு இப்போயே நான் மார்க் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாருமே வந்து இந்த எக்ஸாம் எழுதுறது ரொம்ப நல்லதான் நான் நினைக்கிறேன். அரியர் கேன்சல் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இப்பயும் இருக்குது, ஆனால் இப்படி திங்க் பண்ணுறவங்க சீக்கிரமாகவே இது எனக்கு முடிச்சுட்டு போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எழுதலாம். ஸோ அதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற உங்களுக்கு ரெகுலராக வந்துச்சிடும். சி, பை பை, சீஸ்.